சர்க்கரை நோய்க்கு உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கபலமான ஒரு விஷயம். இந்த நோயை நல்ல கட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு நம்ம நல்ல ஒரு நார்மலாக ஆர்டினரி லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க அதிகமாயிட்டு வரக்கூடிய முக்கியமான நோய்களில் ஒன்று வந்து இந்த சர்க்கரை நோய்ங்கிற நீரழிவு நோய். அதுவும் குறிப்பாக வந்து ஆசியாவில் தான் வந்து இந்த நோய் அதிகங்கிறாங்க. ஆசியாவில் இந்தியா தான் வந்து சர்க்கரை நோயின் ஒரு தலைமை இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியாவிலையும் தமிழகம்தான் சர்க்கரை நோயில் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மொத்தத்தில் இந்த புள்ளிவிவரங்கள்லாம் சொல்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குது. சர்க்கரை நோயை சரியாக கட்டுப்படுத்தாமல் போயிட்டோம், அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கல அப்படின்னா அது உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும். அந்த வகையில் உணவில் நம்ம எப்படி கட்டுப்பாடாக இருக்கணும், உணவில் வந்து எந்தெந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையோட கவனமாக இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து சர்க்கரை சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே சர்க்கரை சத்து இருக்குது. நேரடியாக உள்ள அதாவது குளுக்கோஸ் மாதிரி இருக்கக்கூடிய நேரடி சர்க்கரைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காஃபி டீக்கு போடக்கூடிய சுகர், இனிப்பு பண்டங்கள், இதை வந்து நம்ம முழுசாக தவிர்க்கணும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. சில பேர் கேட்பாங்க, நான் வந்து சர்க்கரை நோயாளி, நான் வந்து சுகர் தான் போட்டுக்கக்கூடாது, வெல்லம் சாப்பிடலாமா, தேன் எடுக்கலாமான்னு. சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும் வரைக்கும் வந்து அவர்கள் தேன் வெல்லம் கூட எடுக்க வேணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து மற்ற பொருட்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இட்லி தோசை இருக்குது, அரிசி சாதம் இருக்குது, கோதுமை இருக்குது, இதுலேயும் சர்க்கரை சத்து இருக்குது. ஆனால் அவையெல்லாம் ஒரு கூட்டு சர்க்கரை, அதை வந்து அளவோடு எடுத்துக்கணும். இவை வந்து உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் சீரணமாகும் பொழுது சர்க்கரை மாலிகுலாக தான் அது மாறும். ஆனால் அது நேரடியாக குளுக்கோஸ் மாதிரி டக்குன்னு நேராக அப்சார்ப் ஆகிற விஷயம் இல்லை. அதனால் இந்த கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய இந்த அரிசி, கோதுமை, மற்ற தானியங்கள் எல்லாத்துலேயும் உள்ள சர்க்கரையை வந்து நம்ம குறைந்த அளவில் எடுத்துக்கொள்ளணும். நிறைய வந்து காய்கறிகள் எடுக்கணும். காய்கறிகள்லேயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, பட் ரொம்ப குறைவான அளவில், அதுவும் லேஸில் உடைஞ்சு குளுக்கோஸ் மாலிகுலாக மாறாத மிக வலுவான கூட்டு சர்க்கரையாக, உதாரணத்துக்கு நார்பொருட்களாக அவை இருக்கிறதுனால காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம். பழங்கள்லையும் நிறைய கூட்டு சர்க்கரை இருக்குது. அந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாம்பழம், சப்போட்டா மாதிரி அதிக இனிப்புள்ள பழங்களை தவிர மற்ற பழங்களை வந்து நீங்கள் வந்து உணவு இடைவெளிகளில், அதாவது உணவோடு சேர்த்து எடுக்காமல் ரெண்டு உணவுக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு கட்டமைப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா பச்சரிசி வந்து நல்லா பாலிஷ் போட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு, உமிகளெல்லாம் நீக்கிட்டு, தவிடை நீக்கிட்டு, வெள்ளை வெளையர்னு இருந்ததுன்னா அதுவும் கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக காஃபி டீக்கு போடுற சுகர் மாதிரி தான். அப்படி இல்லாமல் புழுங்கலாக, கைக்குத்தலாக, கொஞ்சம் தவிடு உமி இருக்கக்கூடிய தொலியுள்ள அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லது. அதனால் சர்க்கரை நோய்களை மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து நம்ம புழுங்கல் அரிசியாக, கைக்குத்தல் அரிசியாக எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்து இந்த கைக்குத்தல் அரிசியிலேயே பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்குது. கருப்பரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பான்னு கொஞ்சம் சிவப்பரிசி இருக்குது. நிறைய அந்தந்த ஊர்களிலே, தஞ்சாவூர்னு பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குன்னு உரிய பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்கும், திருநெல்வேலிக்குன்னு உரிய பாரம்பரிய அரிசி ரகம் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் விளைவிப்பாங்க. அந்த பாரம்பரிய அரிசி ரகங்களை வந்து நம்ம அன்றாட மதிய சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது இல்லாமல் நம்ம நிறைய காய்கறிகளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கணும். அதாவது சாதாரணமாக நம்ம வெறும் சாதம் வச்சு அதில் குழம்போ மோரோ விட்டு மட்டும் சாப்பிடாமல் காய்கறிகளோடு சேர்ந்து கலந்து நம்ம சவைச்சு சாப்பிட்டோன்னா அந்த சர்க்கரை மாலிக்குள் வந்து வேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது. இதில் அடிப்படை விஷயம் என்னென்னா எல்லா அரிசி ரகங்கள்லேயும் குளுக்கோஸ் நிறைய தான் இருக்குது. ஆனால் அதை நிறைய காய்கறிகளோட கைக்குத்தல் அரிசியாக சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரை இரத்தத்தில் மெதுமெதுவாக தான் ஏறும். சர்க்கரை மெதுமெதுவாக ஏறுறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு அதிக அளவில் சுகர் ஏறினா தான் அவர்களுக்கு வந்து இரத்த நாளங்களில் அது வந்து இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும், இரத்த நாளங்கள் வந்து தொய்வடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிம்பாங்க. சர்க்கரை நோயாளி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜஸ் நடைபெறாமல் பார்த்துக்கிட்டா எந்த உறுப்புகளுமே பாதிக்காது, இதய அட்டாக் வராது, சிறுநீரக தொந்தரவு வராது. ஸோ முதல் கவனம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி தானியங்கள்லாம் வந்து நல்ல கைக்குத்தல் அரிசியாக உமி அந்த தவிடு சத்தோடு சேர்ந்துருக்கணும். அடுத்து காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பசுங்காய்கறிகளுமே சர்க்கரை நோயாளிக்கு நல்லது. தரைக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகளை மட்டும் தவிர்த்தரணும்.
அது சேனக்கிழங்காக இருந்தாலும் சரி, சேப்பங்கிழங்காக இருந்தாலும் சரி, கருணக்கிழங்காக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி. இன்னும் சிலர் நினைப்பாங்க கேரட் பீட்ரூட்லாம் எடுக்கலாமேனு. கேரட் பீட்ரூட்டும் அவ்வளோ நல்லதில்லை. கேரட்டு பீட்ரூட்டு எல்லா கிழங்கு வகைகளையும் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துருக்கணும். பழங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக இனிப்பு இல்லாத கொஞ்சம் துவர்ப்பு தன்மையும் உள்ள ஒரு பழங்கள் நல்லது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல நாவல் பழம். நாவல் பழத்தினுடைய கொட்டை வந்து சர்க்கரைக்கே நோய்க்கே குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக பயன்படுது. அந்த நாவல் பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் துவர்ப்பும் கொஞ்சம் இனிப்பும் உள்ள இளங்காயாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து ஓரளவுக்கு அதிக இனிப்பு இல்லாத பப்பாளி பழம் நல்லது. மாதுளை பழம் அதனுடைய கொட்டையோடு அதாவது ஜூஸ் மாதிரி எடுத்து அதனுடைய விதையெல்லாம் தூர போட்டுட்டு வெறும் இனிப்பை எடுக்காமல் பல துண்டுகளாக மாதுளை விதைகளோடு சேர்த்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தனி பழங்களாக எடுக்கணும். ரொம்ப ஒரு சாலட்ஸாக போட்டு எல்லா பழங்களையும் ஒன்றா போட்டு எடுக்கக்கூடாது. ரொம்ப இனிப்புள்ள மாம்பழம் சப்போட்டாவெல்லாம் நம்ம வந்து தவிர்த்தணும். வாழைப்பழத்தையும் வந்து இப்போ நிறைய மருத்துவர்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சில மாற்று கருத்துக்களும் இருக்குது. நிறைய வயதான சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து கொஞ்சம் வாழைப்பழமும் வேண்டும். அவர்களுக்கு வந்து நல்லா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக நிறைய நார் சத்துள்ள மலை வாழைப்பழம் இல்லைன்னா சவுத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி பக்கம்லாம் நிறைய முந்தன் வாழை, நாட்டு வாழையெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நார் உள்ள வாழைப்பழத்தில் ஒரு பாதி அளவுக்கு வந்து ஒரு மாலை நேரத்தில் ரெண்டு உணவுக்கு நடுவில், அதாவது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவில் அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அதிக கலோரியும் கொடுக்காது, ஓரளவுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் தவிர்க்கும். கூடுதலாக கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய கனிமங்கள், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி விஷயங்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய உடல் சோர்வை பொறுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஏற்பான ஒரு விஷயம் என்னென்னா டீ வந்து நல்லது. சாதாரண தேநீர், சர்க்கரை போடாமல் பச்சை தேநீராக, ரெண்டு வகையில் பிளாக் டீயாகவும் எடுக்கலாம், இல்லை பச்சை தேநீருங்கிற க்ரீன் டீயாகவும் எடுக்கலாம். இந்த பிளாக் டீ க்ரீன் டீயில் ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக லேசான இனிப்பு வேணும்னா இயற்கையான இனிப்புகள் உள்ள இந்த ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க, இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க, அது இப்போ கடைகள்லாம் கூட கிடைக்கிது. அந்த இனிப்பு துளசி பொடியை போட்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா சில மாற்று சர்க்கரைகள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் சுகர்ஸ் கிடைக்கிது, அதை வந்து நம்ம வந்து போட்டு பச்சை தேநீரோ இல்லைன்னா பிளாக் டீயோ இல்லைன்னா க்ரீன் டீயோ எடுக்கிறது நல்லது. ஏன் டீ நல்லதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேயிலை, அந்த டீ தயாரிக்கக்கூடிய தேயிலை இருக்கு இல்லையா, அதில் வந்து உடலினுடைய நம்மளுடைய இரத்த நாளங்களையெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அதிக அளவில் இருக்குது. எப்படி பழங்கள்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நிறைய பாலிஃபினால் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு. இந்த ஆன்டி ஆக்சிடென்டில் இபிசிஜியே வாங்க, எப்பிகேலக்டமின் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட் வந்து தேநீரில் நிறைய இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் வந்து இனிப்பு சேர்க்காமல் தேநீர் எடுக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பிளாக் டீயாக தான் எடுக்கணும், க்ரீன் டீயாக தான் எடுக்கணும், பால் சேர்க்கக்கூடாது. பாலை வந்து தேநீரில் சேர்த்துட்டோன்னா தேநீரினுடைய மருத்துவ பயன்களில் 75% குறைஞ்சிரும். நம்ம என்னமோ ரொம்ப நல்லா மனம் கிடைக்குது, குடிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, பால் சேர்த்தா தான் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பழகியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து பெருசாக பயன் இல்லை. 75% மருத்துவ குணங்களை இழந்திருக்கக்கூடிய பால் கலந்த தேநீரை விட பால் கலக்காத க்ரீன் டீ இந்த மாதிரி பிளாக் டீ இந்த மாதிரி தேநீரை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கூட எடுத்துக்கொள்ளலாம். காலை நேரத்தில் ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தால் இல்லைன்னா அலுவலகத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக முடியும்னா மோர் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா இளம் மோர், காலையில் உறவிட்ட மோரோ இல்லைன்னா முந்தைய நாள் இரவு லேட் நைட்டில் உறவிட்ட மோரோ, அதாவது அதிக புளிப்புத்தன்மை இல்லாத மோரை வந்து காலையில் ஒரு 11 மணி போல் எடுத்துக்கொள்வதும் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஓரளவுக்கு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், லாக்டோபாசிலஸ் இதெல்லாம் வந்து அந்த மோரில் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து நேரடி இனிப்புகளை தவிர்த்து தான் ஆகணும். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து என்னென்னா நம்ம வந்து சர்க்கரை எடுக்கலை, ஆனால் நீங்கள் பாரம்பரிய உணவுகளான வெள்ளம் எடுத்துக்கிட்டானே, பனை வெள்ளம் எடுத்துக்கொண்டானே அப்படின்னு. இந்த வெள்ளம், பனை வெள்ளம், தேன் எல்லாத்துலேயுமே கூட கிளைசிமிக் லோடு அதிகம், கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவு, அதாவது சர்க்கரை ரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை வந்து வெள்ளை சர்க்கரையை விட இவை எல்லாம் குறைவு தான். ஆனால் கிளைசிமிக் லோடுன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். அதனால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும் வரைக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்டிங் சுகர் வந்து 100 கொண்டு வந்துட்டோம், போஸ்ட் பிராண்டியல் வந்து ஒரு 130 கொண்டு வந்துட்டோன்னா அதற்கப்புறம் சிறிதளவுக்கு நல்ல மலை தேனோ இல்லைன்னா நாட்டு பனை வெள்ளமோ இந்த ஹைட்ரேட் சேர்க்காத நாட்டு வெள்ளமோ கொஞ்சம் போல் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை செய்யணும்.
நான் சர்க்கரை நோயாளியாக இருந்துக்கிறேன், ஆனால் அதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நேரடி குளுக்கோஸுக்கு பதிலாக இதெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது கண்டிப்பாக அவர்களுக்கு பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். அதனால் முதல்ல நேரடி சர்க்கரை எடுக்கக்கூடாது, கிழங்கு வகைகளை தவிர்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நார் பொருட்களும் கீரைகளையும் நிறையா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சர்க்கரைக்கு துணையாக இருக்கக்கூடிய இரத்த கொழுப்பு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளில் ட்ரைக்ளிசரைடும் கூடியிருக்கும். இந்த ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வித கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்புல சர்க்கரை நோயாக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஈரலில் போய் சேர்ந்து ஃபேட்டி லிவர் டீஜெனரேஷன்பாங்க, ஈரலில் போய் படிஞ்சிருக்கும். இந்த சத்து குறையணுன்னாலும் நிறைய நமக்கு நார் பொருட்கள் வேணும். அந்த நார் பொருட்கள் வந்து இயல்பாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கீரைகளில், அதுக்கப்புறம் வெந்தயம் நிறையா சேர்த்துக்கணும். வெந்தயத்துலேயும் நிறைய நார் பொருள் இருக்குது. அந்த கொழுப்பு படிகிறதை, அந்த ஈரலில் கொழுப்பு படிகிறதை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்துக்கு இருக்குது. ஸோ வெந்தயம் நிறைய எடுத்துக்கணும். பாகற்காய் நிறைய சேர்த்துக்கணும். காய்கறிகளில் வந்து பாகற்காய் வந்து பல நெடுங்காலமாகவே வந்து இனிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்திகிட்ருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த உணவு நிறைய கசப்பாக இருக்குது, எந்த உணவு நிறைய துவர்ப்பாக இருக்கோ அந்த சுவையுள்ள உணவுகள்லாம் சர்க்கரை நோய்க்கு நல்லது. இந்த துவர்ப்பு தன்மை வந்து அந்த அந்த பழங்கள்லேயோ அந்த காய்களையோ அந்த கனிகள்லேயோ நிறைய வந்து அதில் கேலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அந்த கேலிக் அமிலத்தன்மை நிறையா இருந்தால் தான் அந்த துவர்ப்பு சுவை வரும். டேனின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேனின் சத்து இருந்தால் தான் துவர்ப்பு தன்மை வரும். அதே மாதிரி கசப்புனா நிறைய அதில் ஆல்கலாய்ட்ஸ் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த கசப்பு தன்மை வரும். ஸோ சுவையை வைத்து கொண்டே இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாமே சுவையை வச்சு தான் உள்ளது. இந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் மிக அதிகமாக உள்ள பாகக்காய், சுண்டவத்தல், கருவேப்பிலை இந்த மாதிரி உணவுகளை உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தோம்னாலும் சர்க்கரை நல்லா கட்டுப்பாடாக இருக்கும். இந்த உணவு விஷயங்களை நம்ம அக்கறையாக வச்சுக்கிட்டோன்னா சர்க்கரை நோயை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. உணவில் அக்கறையாக இருந்து கொண்டு உடல் உழைப்பை முடிந்த வரைக்கும் நிறைய வச்சுக்கொண்டு, ரொம்ப செடன்ட்ரியாக இல்லாமல் நல்ல உடல் பயிற்சி, நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சியும் செய்து கொண்டு மனதையும் உற்சாகமாக வைத்து கொண்டோன்னா கரெக்டாக அதோடு சேர்ந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருந்துகளையும் எடுத்துக்கொண்டோமானால் சர்க்கரை நோய் எந்த பிரச்சனையும் கொடுக்காது, எந்த தொந்தரவும் தராது, நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்க முடியும்.